ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருத்தி பால் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம பருத்தி பால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பருத்தி கொட்டை நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு பருத்தி கொட்டை 3/4 கப்பு, இதெல்லாம் ஊற வச்ச பச்சரிசி 1 கப்பு, வெல்லம் 1/2 கிலோ, சுக்கு 1 பிஞ்சு, ஏலக்காய் 1 பிஞ்சு, தேங்காய் 1 முடி. இதை நல்லா திருவிட்டு பால் எடுத்துக்கிறோங்க மிக்சியில். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச பச்சரிசியை நல்லா மிக்சியில் போட்டு மாவு அடிச்சுப்போம். பரிசியை நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இந்த செம்பில் 4 செம்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பச்சரிசியை இதில் சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பருத்தி கொட்டையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பருத்தி கொட்டையை நல்லா அரைச்சாச்சு. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அது போல் அரைச்சிக்கோங்க. அரைச்ச பருத்தி கொட்டையை இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் வடிகட்டிக்கிறோம். இப்போ நம்ம அந்த பருத்தி பால் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பச்சரிசி நல்லா அது போல் வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அந்த பருத்தி பாலை இதில் சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த 1/2 முடி தேங்காயை சிறுக்கலாம். இதில் 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருத்தி பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 1/2 கிலோ வெள்ளத்தை இந்த மாதிரி வச்சு இதில் போட்டுருங்க, சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம துருவி வச்சுருந்தா இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ நம்மளோட பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.